வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, நம்ம தலைவர் நடித்த ஜெயிலர் படம் தான் பார்க்க போயிட்டுருக்கோம். ஹாலிடேங்கிறதுனால டிக்கெட்ஸ் எங்கேயுமே கிடைக்கலங்க, செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. எங்கடா கிடைக்கும் அப்படின்னு சர்ச் பண்ணிகிட்ருக்கிறப்ப பல்லாவரமில் இருக்க பிவிஆரில் வந்து ஒரு மூணு டிக்கெட்ஸ் காலியாச்சு. டக்குன்னு போடுற டிக்கெட் அப்படின்னு போட்டுட்டு கிளம்பிட்டோம். 12:25 ஷோங்க, கிட்டத்தட்ட ஒரு 12:15 நாங்கள் தேட்டர்கிட்ட போயிட்டோம். ஆனால் செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு, பார்க்கிங் உள்ளுற போகவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எங்களை பார்க்கிங்கே ஒரு 12:25 தான் உள்ளுற விட்டாங்க. சரி, லேட் ஆயிடுச்சுன்னு அப்படியே அடிச்சு பிடிச்சி போனால் ஸ்க்ரீனே ஓப்பன் பண்ணாமல் தான் இருந்தாங்க. அப்படியே பாப்கார்ன் கோக்கெல்லாம் வாங்கி 12:50 தான் உள்ளே விட்டாங்க. நாங்களும் உள்ள போய் உட்காந்துட்டோம். சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்னு டைட்டில் கார்டில் அவரை பேரை பார்க்கறதுக்கே செம்ம மாசா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மூணு ஸ்டேட்டோட சூப்பர் ஸ்டாரையும் சிங்கிள் ஃப்ரேம்ல காமிச்சாங்க. அதுவும் வேற லெவலாக இருந்துச்சு, நல்ல கெத்தா காமிச்சிருந்தாங்க. ரஜினி அப்படிங்கிறவரை தாண்டி அனிருத் தான் படத்தோட செகண்ட் ஹீரோ அப்படின்னே நம்ம சொல்லலாம். பிஜிஎம் அந்த அளவுக்கு போட்டிருந்தாரு, சும்மா சொல்லக்கூடாது, வேற லெவல் தாங்க. இன்னும் நீங்களாம் யார் ஜெயிலர் படம் இன்னும் பார்க்கலங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தவங்க யார் யார் இருக்கீங்களோ படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Bye.